ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு ரசம் ரெசிபி, கொட்டு ரசம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ரசம் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 சிகப்பு மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு அம்மிக்குரலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் அம்மி உரலில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராலாம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு பொடியாக பொடிச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குறகுறப்பாக இடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு ரசத்துக்கு தேவையான 6-8 பூண்டுக்கள், அதையும் தோலை நீக்காமல் அப்படியே சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ரசம் பவுடர். இது வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் இந்த ரசத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி இது, ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பொடி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இதை ஒரு மண் பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த கரைசலை 1 கப்பு அளவுக்கு புளி கரைசலை அந்த மண்பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கல்வப்பையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா ஒரு ஜெனரஸ் பிஞ்சாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நம்ம புளி வாசம் போக கொதிக்க விடலாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இடித்து வச்ச அந்த ரச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நம்ம கொதிக்க விடலாம். பூண்டோட வாசனை, மிளகு ஜீரகத்தோட வாசனை எல்லாம் அந்த புளி தண்ணியில் இறங்கணும். அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அது இறங்குற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடலாம். சிம்லே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. எப்போவுமே ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு மேலே நுரைச்சி வரணும், அவ்வளோதான். அந்த நுரைச்சி வர்ற ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா ஃப்ளேவர்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்போ நல்லா நுரைச்சி வருது. இன்னும் ஒரு மினிட்டு நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிக்க வேண்டியது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை இதை போட்டு ரெண்டு பொடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ரசத்தில் சேர்த்துடுங்க. அவ்வளோதான், சுவையான கொட்டு ரசம் ரெடி. இது வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபின்னே சொல்லலாம். ஈஸியாக 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூட. இதை நம்ம சூப்பாக கூட டம்ளரில் ஊற்றி சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். Thanks for watching.